ஆயிரம் கோடி ரூபாய் வசூலித்த இந்திய படங்கள் எவை எவை? உங்களுக்கான ஒரு தொகுப்பு. உலக அளவில் இந்திய திரைப்படங்கள் ரூபாய் 500 கோடி வசூல் என்பது ஒரு காலத்தில் கனவாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி 1000 கோடி வசூலித்து புதிய சாதனை புரிவதுதான் இப்பொழுது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. உலக அளவில் இதற்கு முன்பு 3 இந்திய திரைப்படங்கள் 1000 கோடி ரூபாய் வசூலை கடந்திருக்கிறது. 2016 வெளிவந்த டங்கல் திரைப்படம்தான் முதன் முதலில் உலக அளவில் 1000 கோடி வசூலை கடந்தது. சீனாவிலும் இது பெற்ற வசூலால் இந்த படம் 2000 கோடி வசூலை கடந்து இந்திய படங்களின் வசூலில் முதலிடத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து 2017 வெளிவந்த SS ராஜமௌலியின் பாகுபலி 2 படம் உலக அளவில் 1810 கோடி வசூலித்து இரண்டாவது இடத்தை பிடித்தது. ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்து தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் RRR படம் ரூபாய் 1100 கோடி வசூலை கடந்திருக்கிறது. இதற்கடுத்து KGF திரைப்படமும் 900 கோடி வசூலை கடந்து 1000 கோடி வசூலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த வார இறுதிக்குள் இந்த படம் அந்த சாதனையை பெற்றுவிடும் என சொல்லப்படுகிறது. இவற்றில் குறைவான நாட்களில் 1000 கோடி சாதனை பெறும் படம் என்ற சாதனையை KGF 2 படைக்க வாய்ப்பிருக்கிறது. தெலுங்கு கன்னட படங்கள் கூட 1000 கோடி சாதனைகளை படைத்துவிட்டது. ஆனால் தமிழ் படங்கள் 200 கோடி வசூலிப்பதைத்தான் இப்பொழுதும் பெரிய சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர்களுக்கு 100 கோடி 150 கோடி என கொடுத்து மொக்கை படங்களாக கொடுத்து வீணாகி கொண்டிருக்கு தமிழ் சினிமா. கதையிலும் நல்ல மேக்கிங்கிலும் கவனம் செலுத்தினால் நன்று. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.